ஐந்தம்ச கோரிக்கையை முன்வைத்து ட்ரெய்லர் லாரி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம். சென்னை புளியந்தோப்பு வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு துறைமுக அனைத்து ட்ரெய்லர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் பிரதிபலிப்பு ஸ்டிக்கர் விலையை குறைக்க கோரியும் அதிகம் பாரம் ஏற்றுவதை தடுக்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் பி கோபி, தலைவர் குகன் டேவிட், செயலாளர் சுரேஷ் பாபு உட்பட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இதில் போக்குவரத்து போலீசாரால் விதிக்கப்படும் ஆன்லைன் அபராதம், சுங்க கட்டணம் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட ஐந்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து துறைமுக அனைத்து ட்ரெய்லர் லாரி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். 6000 ரூபாய் வசூலிக்கும், 6000 ரூபாய் வசூலிக்கும், பகல் கொலை நிறுத்து, பகல் கொலை நிறுத்து, பகல் கொலை நிறுத்து, பகல் கொலை நிறுத்து, ஓட்டாதே 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 ஓட்டாதே, அதிக பாரத்தை ஓட்டாதே அதிக பாரத்தை ஓட்டாதே ஓட்டாதே ஓட்டாதே, போக்குவரத்து காவல்துறையே போக்குவரத்து காவல்துறையே போக்குவரத்து காவல்துறையே போக்குவரத்து காவல்துறையே, ஆன்லைன் வழக்கு போடுவதை நிறுத்து, ஆன்லைன் வழக்கு போடுவது. புளியாந்தோப்பு ஆர்டிஓ வந்து ஆர்டிஓ ஆபீசர் வந்து நாங்கள் வந்து கோரிக்கை மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அனைத்து துறைமுக ட்ரெய்லர் உரிமையாளர் சார்பாக 4 கோரிக்கைகளை வச்சு முன்னிலை இந்த கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கோரிக்கை பிரதிபலிப்பு ஸ்டிக்கர் 300 ரூபாய் பிரதிபலிப்பு ஸ்டிக்கர், அதுக்கு வந்து 5700 ரூபா வசூலிக்கிறாங்க, அதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும், ரெண்டாவது கோரிக்கை ஓவர்லோடு ஓட்டக்கூடாது, ஓவர்லோடு தடுத்து நிறுத்தணுங்க, 24 மணி நேரம் போர்ட்டில் வந்து ஃப்ளைன்ஸ் கார்டை போட்டு ஆர்டிஓ போட்டு மானிட்டர் பண்ணுங்கன்னு ரெண்டாவது கோரிக்கையும், மூணாவது கோரிக்கை டீசல் பெட்ரோலில் வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வரணும், 4வது கோரிக்கை நம்ம ஆன்லைனில் வந்து போக்குவரத்து துறை வந்து ஆன்லைன் கேஸ் போடுறாங்க, வழக்கு போடுறாங்க, அதில் வந்து 100 ரூபாய் வசூலிச்சிருந்தாங்க, இப்போ 4500 ரூபா வழக்கு போடுறாங்க, இது எங்களால் கட்ட முடியாது. இந்த 4 விஷயம். 5வதாக வந்து நம்ம டோல் சுங்கச்சாவடி, இப்போ சுங்கச்சாவடியில் இன்னிலேருந்து விளையாட்டம் ஆயிருக்குது. ஏற்கனவே நிதின் கட்காரி வந்து சொல்லியிருக்காரு 60 கிலோமீட்டருக்குள்ள சுங்கச்சாவடி அகற்றோம்னு சொன்னார், ஆனால் அந்த சுங்கச்சாவடி அகற்றாமல் இப்போ புதுசாக விளையாட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த விளையாட்டத்தை உடனே குறைக்கணும். இந்த 5 கோரிக்கைகளை வச்சு நாங்கள் வந்தோம். இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆர்டிஓ ஆஃபீஸர் என்ன சொல்ல பரிந்துரை பண்ணுறோம், நாங்கள் வந்து போக்குவரத்து துறைக்கும், நீங்கள் யாராருக்கு சிசி போட்டுங்களோ, நகல் யாராருக்கு போட்டுங்களோ அவங்களை எல்லாருக்கும் நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம்னு சொல்லியிருக்காரு.